என்னாச்சு? எதுக்கு இதெல்லாம்? சமைக்கிறதுக்கு தான். சமைக்கிறதுக்கா? ஆமா, அம்மா இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல. கோபி கிட்ட சொல்லி உனக்கும் சமைக்க சொல்லு பார்த்தா அம்மா வேற ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதான் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்ன கூட்டிட்டு வந்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சிட்டியா? எங்க அம்மாவும் கூட சமாளிச்சிருவேன், ஆனா உன்னை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இப்போ நீ என்னோட ஆனரபிள் கெஸ்ட், அதனால உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. சோ என்னோட கடமையை செய்ய விடு. லெமனை வெட்ட சொன்னதுக்கே கைய வெட்டிக்கிட்டீங்க. இதுல காய்கறி எல்லாம் வெட்டி உங்க கடமையை நீங்க நிறைவேற்றதுக்குள்ள விடிஞ்சிடும். ரொம்ப ஓரத கிண்டல் பண்ற. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ ஏன் சமையல் தான் சாப்பிட்டாவணும், வேற வழியே இல்ல. ஐயோ, அப்ப சீக்கிரம் ஒரு ஹாஸ்டல் பார்த்து என்ன அனுப்பி வச்சிருங்க ப்ளீஸ். சரி, சிரிச்சதெல்லாம் போதும், கொஞ்சம் நகரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? சாம்பார் வைக்க போறேன். அதுக்கு முதல்ல காய்கறியை வெட்டணும். நல்லாவே வந்திருக்காது. ரத்னம்மா, வாப்பா உள்ள வாப்பா. எதுவா இருந்தாலும் உள்ள வாங்க, பேசிக்கலாம். நாங்க ஏன் உள்ள வந்து பேசணும்? உங்க குடும்ப மானம் போகுதோ, போகட்டும். உங்க பணக்கார குடும்ப லட்சணம் இந்த ஊருக்கு தெரியட்டும். இந்த பாரு, வயசுல பெரியவன் சொல்றேனா, அதுக்காகவாவது மரியாதை கொடு. என்னைய பெரியவன், உங்க பேரன் வயசு போன வீட்டுக்கு கூட்டாந்து வச்சிருக்கான், அவனுக்கு புத்தி சொல்ல மாட்டியா? ரத்னம், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க நீ. கமலி பத்திரமா இருக்கணும்னு தான் சூர்யா அவளை வீட்டு கூட்டு வந்தது. அவ பாதுகாப்பா இருக்காளா பத்திரமா இருக்காளான்னு எங்களுக்கு எல்லாம் கரையா? பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு பேச்சா பேசுற? சாக்லேட் கொடுத்து கடத்தி வைக்கிறதுக்கு உங்க பொண்ணு என்ன குழந்தையா? அவளுக்கு எங்க போச்சு அறிவு? என் பையனை மயக்கணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு தானே இந்த வீட்டுக்கே வந்திருக்கா? பையன் என்ன உலகத்திலே இல்லாத பெரிய ஆண் அழகனா? அவன மயக்கி போட எங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு பேசுறீங்க? அதான் உங்க அப்பா தெளிவா சொல்றாரு, உங்க பையன் தான் எங்க வீட்டு போன இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான்னு. அப்புறம் என்ன? இந்த பாருங்க, கோத்தகிரிக்கு வந்தீங்க, பொண்ணை பாத்தீங்க, உங்க சவகாசமே வேண்டாம் விட்டுட்டு போயிட்டோம். திரும்ப திரும்ப எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? அங்கிள் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. கமலிக்கு ஆக்சுவலா உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? கண்ட கண்ட பொம்பளை பொறுக்கிய பயல்கள்ட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாது.